பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உச்சத்தை தொட்டதால் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 1500 முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பனிப்பொழிவின் தாக்கம் காரணமாக பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கியதால் பூக்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் வரத்து குறைவால் விலை விண்ணை தொட்டுள்ளது. இதில் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் 20 டன்னாக இருந்த பூக்களின் வரத்து 10 டன்னாக சரிந்தது. இதன் காரணமாக ஒரு கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பொங்கல் முடிஞ்சோடனே திருமண முகூர்த்தம் வருது. அப்போ அங்கே மல்லிகைப்பூ இருக்கிறதுனால இப்போ 4000 3000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மல்லிகை தொடர் விசேஷங்கள் இருக்கு. இன்னும் 4 நாளைக்கு வேலை கொடுக்கலாம். இதுபோன்று மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் பிச்சி 1500க்கும் மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் 1 கிலோ பிச்சிப்பூ 1250க்கும் மல்லிகைப்பூ 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தருமபுரி பூக்கள் சந்தையில் PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மல்லிகை பூ கிலோவுக்கு 1200க்கும் கனகாம்பரம் மற்றும் ஜாதி மல்லி தலா 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விலை அதிகரித்த போதும் தேவை கருதி பொதுமக்கள் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். அதே வேளையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு கடந்த 9ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்தல் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வழக்கறிஞர் சத்யபால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் QR கோட் நடைமுறையால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால் வெளியிலிருந்து சிலர் உள்ளே புகுந்ததால் தேர்தலை ரத்து செய்ய நேர்ந்ததாகவும் கூறினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பிரச்சனை தொடர்பான அறிக்கை மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நிறுத்தப்பட்ட தேர்தலை விரைவில் நடத்தும் வகையில் புதிய தேதி முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் ஒத்திவைத்தனா்.